கேரளாவைச் சேர்ந்தவர் இர்ஃபான் ஷெரீப் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். 50,000 திருப்பிச் செலுத்தியுள்ளார். மீதமுள்ள 50,000 தரவில்லை. ஈரோடு தனியார் நிறுவனத்தில் இர்ஃபான் பணியாற்றி வந்ததால் ஷெரீப், அவரது நண்பர்கள் சபீக், லிஷாய் ஆகியோர் ஈரோடு வந்தனர். இர்ஃபான் இல்லாததால் அவரது நண்பர் பழையபாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முகமது பாட்ஷா என்பவரை கேரளாவிற்கு காரில் கடத்திச் சென்றனர். இதுகுறித்து புகாரில் பாலக்காடு அருகே கஞ்சிக்கோட்டில் காரை மடக்கிய கேரள போலீசார் ஷெரீஃபை கைது செய்து ஆட்டோ ஓட்டுநரை மீட்டனர். சபீக், லிசா இருவரும் தலைமறைவாக உள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர்.